ஹலோ படி சார், ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு பெட் வாங்கணும் அப்படின்றது ஆசை. அது முக்கியமாக வந்து நாய்க்குட்டி வாங்கணும் ஆசை. பட்டு நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட், ஸோ கண்டிப்பாக அதை நாய் வளர்க்குறதுக்கோ இல்லை பூனை வளர்க்குறதுக்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய பெட்ஸ் வளர்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸோட ஒரு பெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தப்போ எனக்கு ஒரு பெட் ஒரு ஐடியா ஒன்று கிடச்சிது. ஸோ அந்த பெட்டு தான் இப்போ நம்ம வாங்க போகிறோம். வாங்கிட்டு வந்து அது என்ன பெட்டு, எப்படி, என்ன, ஏது, எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லெட்ஸ் கோ. கஷ்டப்பட்டு வந்து மழையில் ஒரு புயல் காற்றுல எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து அதில் நான் சொன்ன மாதிரி மெயின் விஷயம் வாங்கினது எனக்கு பெட் வாங்கணும்னு ஆசை. அடுத்தது என் தம்பிக்கு வந்து அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான், ஏன்னா இன்னொரு வீட்டு அணிலே வந்து பயங்கரமாக வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பான். ஸோ அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றது தான் இப்போ மேலே போய் பார்க்க போகிறோம். மேலே போய் ரியாக்ஷன் பார்ப்போம். உனக்காக அவனை வாங்கிட்டு வந்திருக்கோம், என்னன்னு சொல்லு. ஹாம்ஸ்டர் இல்ல கிடைக்காது. Several days later. ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல விடக்கூடாது, அடிச்சுக்கானுங்க, மாஞ்சு மாஞ்சு அடிச்சுக்கானுங்க. அதுக்கு மட்டும் இல்லாம அவன் விளையாடுறதுக்கு எதுவுமே இல்ல அந்த ஒரு பாக்ஸ்ல. அதனால புது வீடு ஒன்று வாங்கிருக்கோம். இதை வந்து பிரிச்சு இதை வந்து செட்டப் பண்ணி வந்து வீடு கட்டி கொடுத்து போறாங்க. இதை வந்து நான் எப்படி இருந்து நான் கஷ்ட பண்ணேன், எப்படி கஷ்ட பண்ணேன் தெரியல. இல்ல அவ்வளவுதான் விக்கி, செட் பண்ணுங்க அந்த கேஜ், அது மேல வைங்க கீழ கிரில், கீழ அந்த கிரில். ஆமா ஆமா, அதுக்கு மேல இந்த வீடு வரும். வரும் சூப்பர். அடுத்து செட் பண்ணியாச்சு. நான் இதை மெயின் விளாட்ற இடம் தான் செட் பண்ணல. ஒரு ஃப்ளோரை காணும். கீழே வைங்கப்பா வீடு, அவ்வளோ ஹைட்லயே வைப்பீங்க. ஜூனியர் இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர், ரெண்டு வகையாவும் கொட்டலாம். ஒண்ணு வீடு தூக்கிட்டு கொட்டலாம், ஒண்ணு வீட்ல கொட்டலாம். வாங்கடா ஒருத்த மேல் விடுவான்.
இல்ல இல்ல அவன் பொறுமையா தான் இருப்பான். எப்படி ஓடுது பாரு என்னன்னு several days later. ஸோ படிஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டே 18 லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது டே 7 அதோட அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ டே 18. ஏன் வந்து இவ்வளோ கேப் அப்படின்னா இந்த கேஜ் யூஸ் பண்ணிவிட்டு இதில் அந்த ரெண்டு ஹாம்ஸ்டர்ஸும் எப்படி வந்து பழகிறானுங்க, என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது எல்லாம் தெரிஞ்சுட்டு ப்ளஸ் ஹாம்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எல்லாமே கொடுக்கலாம், அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் அப்படின்றது தான் இந்த கேப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பேஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு இந்த ரெட் கலர் ஒரு ட்ரே மாதிரி வந்துடும். ஓகேவா, இந்த ப்ளூ கலர் ட்ரே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ரெட் கலர் ட்ரேயில் கீழே ஒரு சைடில் வந்து ஒரு கேப் இருக்குது. ஸோ அதுலேருந்து இந்த நெல் ஸோ இதெல்லாம் வந்து கொட்டுது அப்படின்றதுல கீழே எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து ப்ளூ கலர் ட்ரே வாங்கி போட்டிருக்கோம். இது ரெட் கலர் ட்ரே வந்து பேஸ் மாதிரி வந்துடும், அது மேலே ஒரு ஒயிட் கலர் போர்டு, அதுக்கு மேலே இந்த ஒயிட் ஃபஸ்ட் லேயர் அந்த கம்பி. ஸோ அதுக்கு கீழே தான் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நெல் இல்லை உட் ஷேவிங்ஸ் எது வேணால் உங்களோட பெட்டிங் எது வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேல் லேயரில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கம்பி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஃப்ளோர், இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இது செகண்ட் ஃப்ளோர். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஏணி இருக்கேன், நான் ஏணி எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஏணி, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரதுக்கு இது இந்த ஹைட் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ஏணி, இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறது. இந்த கேஜ்லேயே அவனுக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீல் தான், செம்ம ஜாலியாக விளையாடுவானுங்க அவனுக்கு. ஓட்டம் நான் ஓட்டம் அப்படி ஒரு ஓட்டம் இந்த கேஜில் போட்டால் பயங்கர ஒரு ஒரு ஆக்டிவ் ஆகிடுவானுங்க. ரெண்டாவது ரொம்ப பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடு. ஸோ இந்த வீடு பார்த்திங்க எதுக்காக அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஒரு நிழல் கொடுக்கும், ஒரு இடத்துக்கு போய் மறைஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடம் அது. போய் படுத்தானுங்கன்னா செம்ம துக்கம் தூங்குவானுங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஒரு ஒரு கப் இருக்குது, இதில் தான் வந்து நம்ம சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலர் கப் கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்லி அதில் அவனுக்கு சாப்பிட மாட்டான், யூஸ் ஆகாது. அந்த கப்பில் போட்டு சாப்பாடு போடுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன், இந்த கேஜில் விளாட்றதுக்கு மட்டும்தான் இந்த கேஜில் அவனை போட்டு வச்சிருப்பேன். அண்ட் சாப்பாடு தண்ணி அதெல்லாம் குடிக்கிறதுக்கு மதிக்க அப்படின்னா இன்னொரு ஆல்ரெடி காமிச்சிருந்த ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் தான் அவனுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஜோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை வாங்குறப்பே நான் வந்து பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பயந்து தான் வாங்கினேன். ஏன்னா வந்து இதுக்கு நிறைய ரிவ்யூஸ் வந்து கிடையவே கிடையாது. ஸோ வந்து எப்படியும் ரிட்டர்ன் பண்ணிடலாம், ரிட்டர்ன் பாலிசி இருந்துச்சு. ஸோ நல்லா இல்லை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு 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 விஷயத்தை யோசிச்சு தான் நான் வாங்கினேன். ஆனால் பில்டு குவாலிட்டி உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஓரளவுக்கு வளையிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஏன்னா வந்து இந்த டோர்லாம் லாக் பண்ணணும். பட் வந்து எந்த இடத்துலையும் குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது பாசிட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஜில் நீங்கள் அந்த ரெண்டு ஹாம்ஸ்டர்ஸையும் விட்டால் செம்ம ஜாலியாக விளையாடுவானுங்க. நேச்சுரலாகவே ஹாம்ஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஆக்டிவாக துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிரினம். அதை நீங்கள் அந்த பாக்ஸ்க்குள்ள போட்டுக்க பார்த்திங்க அப்படின்னா அதுங்களுக்கு ஒரே ஆக்டிவிட்டி, சுற்றி சுற்றி ஓடும், அப்புறம் சாப்பிடும், அப்புறம் தூங்கும், இல்லை ரெண்டுமே சண்டை போட்டுக்கும், பயங்கரமாக சண்டை போட்டுப்பானுங்க. இதில் நீங்கள் விட்டிங்கன்னா அந்த சண்டை போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஒன்று வீலில் சுற்றுவானுங்க, இல்லை ஏழு மேலே ஏறுவானுங்க இறங்குவானுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டானுங்க, ஏன்னா கம்பியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அவனுக்கு கம்பியில் பிடிச்சி காலை பிடிச்சி நடக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உள்ளார விட்டா போதும், செம்ம ஜாலியாக ஏறுறானுங்க இறங்குறானுங்க. இங்கே இங்கே மேலே இந்த டாப் இருக்குல்ல இந்த ரூஃப், அந்த ரூஃப் மேலாம் தொங்கிட்டு இருப்பானுங்க. நீங்கள் வந்து எல்லா பொசிஷன்லையும் அவனை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுத்துக்காக தான் இந்த கேஜ் வாங்கினேன். ஸோ அது ரெண்டுமே சூப்பர் பாசிட்டிவ். நெகட்டிவ்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நீங்கள் வந்து கீழே க்ளீன் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் திரும்ப வந்து அன்ஹுக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணி திரும்ப தொடச்சி மாட்டுறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. பட் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்கிறதா இல்லை ஒரு எனக்கு வருத்தம்னு சொல்கிறதா என்ன அப்படின்னா, இதில் இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஹாம்ஸ்டர் கூட விளையாட முடியாது. அவனுங்க வந்து போய் எங்கே மறந்துடுவானுங்க போயிட்டு. ஸோ அவனுங்க அவனை எடுத்து நம்ம பிடிச்சி விளையாடுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் அவனுங்க வந்து சுறுசுறுப்பாக இருப்பானுங்க, அவனில் போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த கேஜை பற்றின ஒரு ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ இதுக்கப்புறம் அவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படி போய் பார்த்துட்டு அவனுங்கள வந்து இது வரைக்கும் நாங்கள் என்னென்ன அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது பார்ப்போம். லெட்ஸ் கோ. சண்டை போறானுங்க.
நம்ம கிட்ட வந்து ஒரு பேர் இருக்குது, ஒன்று மேல் ஒன்று தீமேல். என் கையில் இருக்கிறது மேல். இந்த அடையாளம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இதில் வந்து இங்கே கீழே வந்து அடியில் பார்க்குறப்போ ரெண்டு ஹோல் இருக்கும், கேப்பு இல்லை அப்படின்னா அது வந்து ஃபீமேல், ரெண்டு ஹோலுக்கு கேப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மேல். ஸோ அப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு, அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்குது, அதை சொல்லிடுவோம் சார். நான் பார்த்தேன் சார், மைக்கே இல்லாமல் பேசிட்டீங்க, இருங்க நான் பேசிக்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டர். இது வந்து பேரில் இருக்கிற மாதிரி சிரியா அந்த ஒரு நாட்டில் இருந்து அப்படியே அங்கேருந்து ஓடி வந்த ஒரு ஹாம்ஸ்டர் தான் வந்து இந்த ஹாம்ஸ்டர். இது இல்லாமல் டுவார்ஃப்னு ஒன்று இருக்குது, கிர்பல்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வாங்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இவங்க வாங்கினது காரணம் அழகாக க்யூட்டாக இருந்தானுங்க. இது முக்கியமாக இந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஃபாஸ்ட் மூவிங். நாங்கள் வாங்கினப்பே இந்த மேல் தான் வந்து கடைசியாக இருந்தது, அந்த பேட்சில் கடைசியாக இருந்த மேல் இது ஒன்று. இந்த கலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸ், இது வந்து 900 ஒரு 950 ஒரு பேர். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா 850-800 அப்படி வரும் மீதி கலர்லாம். உங்களுக்கு 100 ஜாஸ்தி நின்று பார்த்துட்ருக்கேன். ஸோ வாங்கினது வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-19 டேஸ் ஆகிடுச்சு. இதில் நாங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டோம், இவங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வரைக்கும் எத்தனை வகையான ஃபுட்டு போட்டிருக்கோம், கேரட்டு, சோளம், கேபேஜ், குக்கும்பர், ஆப்பிள், பனானா, அப்புறம் அவனுங்களுக்குன்னு பிரத்யேகமாக அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த ஹாம்ஸ்டர் ஃபுட் சக்கரை பொங்கலா. இதெல்லாம் அப்பப்போ கொடுப்போம் சார், வாழைப்பூ வடை, சக்கரை பொங்கல், இதெல்லாம் கொடுப்போம். இதெல்லாம் அதெல்லாம் குட்டி குட்டி, அதை கொடுக்குறது பயமாக இருக்கும், ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பயமாக இருக்கும். அதான் இது வந்து 100 rupees அந்த கடையிலேயே. நீங்கள் ஹாம்ஸ்டர் வாங்குற எந்த கடையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பாக்கெட் அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ இதுவும் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த நாங்கள் இப்போ கொடுத்த சாப்பாடுலேயே இவங்களோட டாப் ஃபேவரட் எது அப்படின்னா சோளம் தான். அது வந்து நீங்கள் வந்து வேக வச்சு அதெல்லாம் கொடுக்க முடியல, பச்சை சோளம் கொடுத்தா ஒரு டைம் வந்து ஒரு 15 பல்லு சோளம் போட்டேன், கடகட கடகடம் முடிச்சிட்டானுங்க. ஸோ சோளம் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபேவரெட். அதுக்கப்புறம் கேபேஜ், மூணாவது இப்போ அவங்களோட ஃபேவரட் வந்து கேரட். அதுக்கப்புறம் வந்து இந்த குக்கும்பர், இது வெள்ளரி பிஞ்சு போட்டிருப்போம், அது வந்து அது வந்து தொடவே இல்லை. வெள்ளரி பிஞ்சு, வாழைப்பழம், இதெல்லாம் தொடவே கிடையாது. ஆப்பிள் வந்து ஓரளவுக்கு சாப்பிடுவானுங்க, அதுக்கப்புறம் இது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவானுங்க. தண்ணி வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல இந்த பாக்ஸில் வந்து இதான் தண்ணி இருக்குது, தண்ணி இங்கே தான் போய் குடிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அந்த கேஜில் நான் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்ல மறந்துடும். அங்கே வந்து தண்ணி இருக்குது, ஆனால் அது வந்து அவனுக்கு இருக்கிறதும் தெரியாது, அதை அதில் குடிக்கவும் மாட்டானுங்க, ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. சொல்லுங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஆக்டிவிட்டி அதாவது பிள்ளையாரோட வாகனம் தானே, கிடையாது ஒரு நல்லா பொழுதுபோக்காகவும் இருக்குது, அது ஒரு உயிர் உயிர் பொழுதுபோக்காகவும் இருக்குது, நம்ம உயிர் ஒரு நம்ம கூடயே இருக்குன்ற ஒரு அதை கவனிக்கணுன்ற ஒரு எண்ணம் அப்பப்போ வந்துட்டு. அப்போ சொன்ன மாதிரி இதோட மெயின் இவங்களோட ஆக்டிவிட்டி நேச்சரே பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஜாலியாக விளையாடுவானுங்க. அதுவும் காலையில் மதியம்லாம் கொஞ்சம் வந்து இவனுங்க வந்து இந்த டைப் ஆஃப் ஹாம்ஸ்டர் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பானுங்க. ஈவினிங் நைட்லாம் ஒரு மாதிரி செம ஜாலியாக வந்து விளையாடுவானுங்க, சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க, திரிச்சிக்கிட்டே இருப்பானுங்க, செம ஜாலியாக இருப்பானுங்க. அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தான், ஃபுல் ஃப்ளோரும் அவங்களோட தான்றதுனால எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. போதும் மேல் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் வந்து பயம் ஜாஸ்தி, கீழே அப்படி எட்டி பார்ப்பான், குதிக்க ட்ரை பண்ணுவான், குதிக்க மாட்டான். ஆனால் அந்த ஃபீமேல் இருக்க நம்பவே முடியாது, நான் வந்து தலையாகத்தான் குதிப்பேன்ற மாதிரி நிறைய வாட்டி குதிச்சிருக்கான். அதுதான் மெயின், அவனை வந்து விளையாட விடலை அப்படின்னா, வெளியே விடலை, இல்லை அவனை வந்து ஃப்ரீ ஸ்பேஸை விடலை அப்படின்னா இவங்களோட ஒரே மெயின் ஆக்டிவிட்டி ஃபைட்டிங் தான், ரெஸ்லிங் தான். நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா பழகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கடிப்பானுங்க, கடிக்கிற மாதிரியே இருக்காது, லைட்டாக கீறுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பெருசாக வந்து பயங்கரமாக நம்ம அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. வெளியே எங்கேயா போயிட்டு இருந்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு விளையாடுங்க, அதே மாதிரி விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்றது, ஸோ மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணுங்க. வெட்டிங்னா அந்த கீழே இருக்கிற இப்போ நாங்கள் வச்சிருக்கிறது என்னது, உமி. உமி சில பேர் வந்து இந்த உட்ஷேவிங்ஸ் வச்சுருப்பாங்க, சில பேர் பேப்பர் வச்சுருப்பாங்க. ஸோ எது வேணா இந்த உமி இருந்துச்சு அப்படின்னா இந்த யூரின் இவங்க ரெஸ்ட் ரூம் போகிறது இதெல்லாம் அதுலேருந்து ஸ்மெல்லு அந்த அமோனியா வந்து ரிலீஸ் ஆகும், அதை வந்து இந்த உமி வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். அது இதுவுமே நாங்கள் ஒரு 3-4 பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கோம், அதுவுமே ஒரு பாக்கெட் வந்து 25 rupees தான். ஸோ அதனால் பெருசாக செலவுலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பாக்கெட் உமியே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட வந்தோம். அது நீங்கள் வந்து எந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் வந்து இந்த பெட்டிங்கை மாற்றுறீங்க அப்படின்றத பொறுத்துலாம், ஏன்னா மாற்றலை அப்படின்னா அதனால தான் இவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படும். மெயின்டெனன்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரே ஒரு விஷயம் பெட்டிங் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டேன். நீங்கள் வந்து பழக்கப்படுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இவனுக்கு வந்து உங்கள் கூட விளையாடுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 2-3 days வந்து உங்களோட கையை வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஸ்மெல் பண்ணுறது தான் அவனோட ஃபஸ்ட்டு வேலையாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஹாம்ஸ்டரை பிடிக்க போகிறப்போ இப்படி போனீங்க அப்படின்னா அவனில் யாரோ பிடிக்க வராங்க, இல்லை ஏதோ ஒரு ஆபத்து தான் வருது அப்படின்னு நினைப்பானுங்க. கை வந்து இப்படி கீழே அவனுங்க லெவலுக்கு தான் கையை இப்படி தான் கொண்டு போகணும். கொண்டு போகிறப்போ கையை வந்து மோந்து பார்ப்பானுங்க, லைட்டாக கீறுவானுங்க, இதெல்லாம் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கைக்கிட்ட வந்து அவனுக்கு பழகுவானுங்க,
பயப்படுறதை நிப்பாட்டுவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படி தூக்கணும் அப்படின்னா கூட பெருசாக எதுவும் பண்ண மாட்டானுங்க. ரொம்ப பெருசாக வந்து அவனுக்கு அந்த பயம் இருக்காது, ஏன்னா பழகின கை அப்படின்றது சொல்லி அவனுக்கு வந்து பெருசாக பயம் இருக்காது. ஜாலியாக விளையாடுவான், எதனா உட்காந்துருப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். நீங்கள் வந்து கொஞ்சம் ஐயா கவுந்துட்டானே, நீங்கள் பொறுமையாக உட்காந்து அது கூட வந்து விளையாட ட்ரை பண்ணால் மட்டும்தான் இதை வந்து டேம் பண்ண முடியும். வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 14-15 டேஸ் கழிச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்டிங் ப்ராசஸ் வந்து நடந்துச்சு. நான் எதுவுமே ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, சிரியன் ஆம்ஸ்டர்ஸ் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து பிரித்து தான் வைக்கணும். எப்போ வந்து ஃபீமேலோட பாடி வந்து உங்களுக்கு ஹீட்டு தெரியும், உங்களுக்கு அந்த பாடி வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும், அண்ட் மேலோட அந்த டெஸ்டிகல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேட்டிங் கரெக்டான டைம். அப்போ மட்டும்தான் வந்து சேர்த்து வைக்கணும், ஒரு 1 டே விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் பிரித்து போட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பெருசாக அந்த பிரித்து போடுற வேலையெல்லாம் இன்னும் எதுவும் பண்ணலை. 3 மந்த்ஸில் குட்டி போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வாங்குறப்பே வந்து 1 மாசம் குட்டி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம் எப்போ வந்து இவன் ப்ரெக்னென்ட் ஆகிறா, அதான் எப்போ குட்டி போடுறா, குட்டியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இதுதான் தான் வந்து இப்போதைக்கு ஹாம்ஸ்டர்ஸோட இன்ஃபர்மேஷன். ஸோ பார்ப்போம், சப்போஸ் இவங்களுக்கு ஏதாவது குட்டி பிறந்து அது நம்ம ஏதாவது சேல் பண்ணுற மாதிரி ஏதாவது வந்து இருந்துச்சு, அது வந்து ஹெல்த்தியாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, ஏதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து கமெண்ட்ல இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். முக்கியமாக ஃபஸ்ட்டு பெட்டு வாங்க போகிறேன் நான், எனக்கு வந்து பெருசாக இந்த மெயின்டெனன்ஸ் தான் எனக்கு பயம். என்ன ஃபுட்டு ஏதாவது நம்ம வளர்க்க போய் அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போது செத்துக்கிட்டு போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மோஸ்ட்லி மீன் வாங்குவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இதை வளர்த்தோம் அப்படின்னா நம்ம கூட விளாட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். மீன்னா வந்து கை வச்சுலாம் விளாட முடியாது. ஸோ இது வந்து நம்ம கூட விளாட்ற பக்கத்துலேயே இருக்குது, ஜாலியாக நம்ம விளாட்லாம் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு கருத்து. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னா இன்னொரு வீடியோ செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.